கொக்கு தொழுவாய் புதைகுழியில் பல அடுக்குகளாக எலும்பு கூடுகள். யாழில் மக்கள் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட காணி சுவீகரிப்பு. பயனுள்ள நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள முக்கிய குழு. மத நம்பிக்கைக்கான சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும், பிரித்தானியா வலியுறுத்து. கொக்குத்தொடுவாய் புதைகுழியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாகவும் ஒன்றின் மீது ஒன்றாக பல அடுக்குகளாகவும் காணப்படுவதால் எத்தனை எலும்பு கூடுகள் உள்ளன என்பதை இனங்காண்பதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இத்தகவலை வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகள் கடந்த புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆறாம் நாள் அகழ்வுகள் இன்று முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்றது. இந்த அகழ்வாய்வுகளில் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவா, சட்டத்தரணி கே எஸ் நிரஞ்சன், தடயவியல் போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோரின் பங்கேற்புடன் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நேற்றைய அகழ்வுகள் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவா தெரிவிக்கையில், ஐந்தாம் நாள் அகழ்வு பணிகளில் இரு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாகவும் ஒரு எலும்பு கூட்டு தொகுதி பகுதியளவிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் ஒரு துப்பாக்கி ரவையும் தடைய பொருளாக மீட்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். ஒன்றின் மீது ஒன்று மிக நெருக்கமாகவும் பல அடுக்குகளாகவும் மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் காணப்படுவதாகவும் அதன் காரணமாக எத்தனை மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் உள்ளன என்பதை தற்போது இனங்காண முடியாதுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். படிப்படியாக அகழ்வுகளை மேற்கொண்டு மனித எச்சங்களின் மேலுள்ள மண்ணை அகற்றும் போதுதான் எத்தனை மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் உள்ளன என்பதை இனங்காண முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இன்னும் ஓரிரு தினங்களில் எத்தனை எலும்பு கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளன என்பதை தெரிவிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை இரு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது மொத்தம் நான்கு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாகவும் ஒரு மனித எலும்பு கூட்டு தொகுதி பகுதியளவிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை 14 மீட்டர் நீளத்திலும் 3 மீட்டர் அகலத்திலும் 1.5 மீட்டர் தொடக்கம் 2 மீட்டர் வரையிலான ஆழத்திலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு கடந்த சனிக்கிழமை அன்று விடுதலை புலிகள் அமைப்பின் தகடு ஒன்று எடுக்கப்பட்டது. அது தொடர்பில் பின்னர் அறிய தரப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டியில் முன்னெடுக்கப்பட இருந்த காணி அளவீட்டு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. காணி அளவீட்டு பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பிரதிநிதிகள், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதனையடுத்து தெல்லிப்பளை பிரதேச செயலாளரின் அறிவித்தலுக்கு அமைய அளவீட்டு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் பயனுள்ள நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு ஜெனீவாவின் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான முக்கிய குழு அழைப்பு விடுத்துள்ளது. அதுடன் கருத்து வேறுபாடுகளை அடக்குவதற்கு இலங்கை அதிகாரிகள் சட்டங்களை தன்னிச்சையாக பயன்படுத்துவதையும் கண்டித்துள்ளது. கனடா, வடக்கு மெசிடோனியா, மலாவி, மொண்டிகினிரோ, ஐக்கிய இராச்சியம் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இலங்கை தொடர்பான முக்கிய குழு காணி பிரச்சினைகள் மற்றும் அரசியல் அதிகார பகிர்வு தொடர்பாக இலங்கை முக்கியமான கடப்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த அர்ப்பணிப்புகளை அர்த்தமுள்ள செயலாக மாற்றவும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகளை வழங்கும் இலங்கையை தாம் ஊக்குவிப்பதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. எனினும் நீதி, பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு இலங்கை இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது என ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 54வது அமர்வின் போது இலங்கை தொடர்பான முக்கிய குழு தெரிவித்துள்ளது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கான தயாரிப்புகள் தொடர்பில் கருத்துரைத்துள்ள முக்கிய குழு சர்வதேச சிறந்த நடைமுறைகளுக்கு இணங்க பாதிக்கப்பட்ட அனைத்து சமூகங்களின் நம்பிக்கையையும் பெறுவதற்கும் நிலைமாறு கால நீதியை முன்னெடுக்கும் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் சிவில் சமூகம் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தல் சம்பவங்கள் மற்றும் எதிர்பார்ப்பை அடக்குவதற்கு சட்டங்களை தன்னிச்சையாக பயன்படுத்துதல் ஆகியவற்றால் தாம் கவலையடைவதாகவும் முக்கிய குழு தெரிவித்துள்ளது. அரசியல் அமைப்பிற்கு அமைவாகவும் அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்தவும் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இலங்கையின் ஆரம்ப கடப்பாடுகளை பிரித்தானியா வரவேற்றுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் அது சர்வதேச தரத்திற்கு அமைவாக இருப்பதை உறுதி செய்யுமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. மேலும் அமைதியான முறையில் ஒன்று கூடல் மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமைகளை பாதுகாக்குமாறும் இலங்கை அரசாங்கத்துக்கு பிரித்தானியா அழைப்பு விடுத்துள்ளது. மதம் அல்லது நம்பிக்கைக்கான சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டுமென்றும் மேலும் சமூகங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூற அனுமதிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தி உள்ளது. முல்லைத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதகுழி கடந்த காலத்தை கையாள்வதில் போதுமான ஆதாரம், சுதந்திரம் மற்றும் வெளிப்படையான அணுகுமுறையின் அவசர தேவையை எடுத்து காட்டுகின்றது. நீதி, பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் அவசியம் என்றும் நிலைமாறு கால நீதியில் முன்னேற்றம் காண்பதற்கான அர்ப்பணிப்புகளை ஈடுகொள்வதற்கும் பிரித்தானியா கூறியுள்ளது. மேலும் எந்த ஒரு செயல்முறையும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டிருப்பதையும் கடந்த கால பரிந்துரைகளின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுவதையும் சர்வதேச தரங்களுக்கு இணங்குவதையும் உறுதிப்படுத்துமாறு பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது.
ஐங்கரன் மீடியா சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடின் ஏற்பாட்டில் இலங்கை கட்டுமான தொழில்துறை அமையத்தின் ஒத்துழைப்போடு யாழ் மண்ணில் முதல் முறையாக யாழ் வீடமைப்பு மற்றும் கட்டுமான கண்காட்சி ஜப்னாஸ் ஃபர்ஸ்ட் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிபிஷன் இம்மாதம் 15, 16, 17 திகதிகளில் யாழ் முற்றவழி மைதானத்தில் யாழ் வீடமைப்பு மற்றும் கட்டுமான கண்காட்சி. விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-307-8799. டிஜிட்டல் ஊடக பங்காளர் காலைக்கதிர் ஊடக வலையமைப்பு.